ஹே கைஸ், நான் உங்கள் ஆர்ஜி கெவின் பேசுகிறேன். நான் இங்கே நல்லாயிருக்கேன், நீங்கள் எல்லோரும் அங்கே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிச்சியில் உள்ள பிஷப் ஹெபர் காலேஜ் வெர்சஸ் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்க்கான ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் வீடியோ தான் இது. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கையில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜாக இருக்கட்டும், பிஷப் ஹெபர் காலேஜாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வருது. ஸோ அகாடமிக்ஸ் பொறுத்த வரையில் உங்களுக்கு மேஜராக ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. கோ எஜுகேஷனாக இல்லையா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பிஷப் ஹெபர் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கோ எஜுகேஷன் தான். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து அட்மிஷன் பிஷப் ஹெபர் காலேஜில் கிடைக்கும். பட் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அப்படி கிடையாது. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு ஒன்லி ஃபியூ டிபார்ட்மெண்ட்ஸில் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. மிச்ச டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. பட் பிஜி அப்படி கிடையாது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில். பிஜி வந்து ஃபுல்லாக கோயட் தான். அகாடமிக்ஸ் அப்படின்னு பார்க்கையில் ரெண்டு காலேஜுமே பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாம் ரெண்டு காலேஜுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். பட் எக்ஸாக்டாக ரெண்டு காலேஜ்லேயுமே ஒரே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஓரளவு முன்ன பின்ன இருக்கும். பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக காலேஜ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆம்பிஷன் வந்து காலேஜ் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜோட ஜாபில் லேண்ட் ஆகிடணும் அப்படின்னு இருக்குன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிஷப் பேப்பரை தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா பிஷப் பேப்பர் காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய டாப் எம்என்சிஸோட டைப் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்காண்டி தனியாக ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல கம்பெனிஸ்லேருந்து வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு போகிறாங்க பிஷப் பேப்பரில். ஏன்னா ட்ரைனிங் அவங்க ஆல்ரெடி கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ க்ராக் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ரெக்யூட்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிட்டு போயிடுறாங்க. நம்ம செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜிலும் பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் பிஷப்பை கம்பேர் பண்ணும்போது செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப்பில் வந்து தனியாக ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெல் குவாலிஃபைடாக இருக்காங்க. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் பட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இல்லாதது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு ட்ரைனிங் இல்லாததுனால அவங்களுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலேஜ் முடித்த உடனே நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிஷப் ட்ரை பண்ணுங்கள். பிஷப் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அங்கே பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கையில் நான் வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் வந்து உங்களோட கெரியரை ஸ்போர்ட்ஸில் அமைச்சிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்குன்னு எதுவும் தனியாக குரூப் கிடையாது. நீங்கள் ஆர்ட்ஸ் இல்லைனா சயின்ஸ் குரூப் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு கூடவே ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஏன்னா சயின்ஸ் எடுத்தாங்கன்னா ப்ராக்டிக்கல் அது இதுன்ட்டு அவங்கள அன்டைம்ஸில் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆர்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிளாஸ் டைம்ஸ் தவிர்த்து மிச்ச டைம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி படிக்கிறதும் கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஆர்ட்ஸ் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆர்ட்ஸ் தான் எடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், ஈவன் ஒலிம்பிக்ஸ் வரையும் ஒருத்தர் போயிருக்காரு. அவர் பேர் ஆரோக்கியராஜு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்கரேஜ்மெண்ட் நிறைய கிடைக்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் கம்பேரிட்டிவ்லி பிஷப்பில் ஸ்போர்ட்ஸ் இல்லையா அப்படின்னலாம் சொல்ல முடியாது. பிஷப்லேயும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸில் எந்த காலேஜ் வந்துட்டு டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் தான் இது நாள் வரையில் டாப்பில் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் மாறுமா அப்படின்றது எனக்கு தெரியல. கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எனக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஸ்கில்ஸ் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும், சாதிச்சிருவோம் அப்படின்னு வந்துட்டு விடாமுயற்சியோட நிறைய ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பர்டிகுலர் ஃபீல்டில். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு என்ன ஆம்பிஷனாக இருக்கும்னா ஒரு டைரக்டர் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், மியூசிஷியன் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை வயலினிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது முக்கியம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கோர்ஸ் வந்து ஒரு ஹர்டலாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்துட்டு விஸ்காம் எடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்ட்ஸ் எல்லாம் கூட மேக்ஸிமம் வந்து உங்கள் எல்லா கல்ச்சுரல்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு லேபு, ரெக்கார்ட் நோட்டு,
அந்த மாதிரியே போகிறதுனால உங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு. என்சிசி, என்சிசி பொறுத்த வரையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காலேஜ்லையுமே என்சிசி இருக்குது. பிஷப் ஹெபர்லேயும் இருக்குது, செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்லேயும் இருக்குது. நான் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் என்சிசி பற்றி சொல்கிறேன். செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் என்சிசி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் அந்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் என்சிசி ஏன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், அப்படி இல்லைனா ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு தான் அவங்க என்சிசி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ட்ரைனிங் இருக்கும். அது போலவே அந்த எக்ஸாமினேஷன் ஒன்று எழுதுவாங்க சர்டிஃபிகேஷனுக்காக. நீங்கள் வந்து அந்த தேர்ட் இயர் படிக்கும் போது அந்த எக்ஸாமினேஷன் எழுதி அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் கிடச்சிடும். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்க, அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேஷன் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் நடக்கிற நிறைய ஈவெண்ட்ஸுக்கு இவங்க தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் பார்த்துப்பாங்க. ப்ளஸ் நிறைய ஈவெண்ட்ஸில் அவங்க வெளியவும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுக்கு காலேஜ்லேருந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓடிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ என்சிசி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஏசியில் ஜாயின் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எஸ்ஏசியில் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் பிஷப்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் என்சிசி ஓரளவு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்மிங் டு பிராண்ட் நேம், நான் இந்த பிராண்ட் நேம் பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். ஸோ இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஏன் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்ட் நேம் இருக்குது. ஏன்னா ஃபேமஸான பர்சன்ஸ் லைக் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள், மிஸ்டர் ஆர் கே ராஜு அவர்கள், அந்த மாதிரி ஃபேமஸான பர்சன்ஸ் எல்லாம் இங்கே படிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் இருக்கிறதுனால நம்ம எஸ்ஜேசிக்கு ஒரு நல்ல பிராண்ட் நேம் இருக்குது. பட் பிஷப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜேசி தொடங்கி நிறைய வருஷம் கழித்து வந்த ஒரு காலேஜ். அதனால் அங்கே ஒரு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் இல்லாததுனால பிராண்ட் நேம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை. பட் வந்து பிஷப் காலேஜில் படித்தவங்களுமே நிறைய துறைகளில் சாதிச்சுருக்காங்க. அது இன்னும் அந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்பொழுது ஒரு பிராண்ட் நேம் வச்சு எந்த காலேஜையும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிராண்ட் நேம் அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது இந்த காலகட்டத்தில். நீங்கள் எந்த காலேஜ் படித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் படித்தாலும் சரி, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, எஃபர்ட்ஸ் நல்லா போடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சக்ஸஸ் வந்து உங்ககிட்ட ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்பொழுது எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத விட என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு சூஸ் பண்ணாதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எது நல்லா வரும் எது நல்லா வராது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆர்ட்ஸ் எடுக்கலாம், சயின்ஸ் எடுக்கலாம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவீங்க, என்னால் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் எதா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. உங்களுக்கு காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் பற்றி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஆல்ரெடி அதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேலே கார்ட் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் போகிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர், பை பை, டாடா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.